வணக்கம். இப்போ நம்ம 10th சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது சாப்டர் 1. இப்போ இந்த பாடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம லைன் பை லைனாக பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெட்டு டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றலின் நோக்கங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்றலின் நோக்கங்களில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க, யார் யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க, இந்த டீட்டெயில் இருக்கும். இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகள், நம்ம இந்திய அரசியலமைப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன, இப்போ நீளமான அரசியலமைப்பு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன அதில் சிறப்பு கூறுகள் இருக்குது. அடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை அறிதல். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்குது, மற்றும் அவசர நிலை பற்றி அறிதல், அவசர நிலை பற்றி புரிதல், அதாவது எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறோம். இப்போ ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு ஆகும். ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த கொள்கையை வச்சு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அச்சாணி ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸ். குறிப்பாக அரசின் நிறுவன கட்டமைப்பு, பல்வேறு துறைகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் கட்டமைப்புடன் அரசியலமைப்பு சம்மந்தப்பட்டுள்ளது. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா தோன்றியிருக்கு. அடுத்து அரசியலமைப்போட அவசியம், அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. அவங்க என்ன மாதிரி வாழ விரும்புகிறாங்க, இப்போ ரொம்ப ஃப்ரீடமாவா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனோடவா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கலந்த மாதிரியா, நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ அமெரிக்கா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமான உரிமைகளையும் கொடுக்கல, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமாகவும் அலவுடு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனோடு இருக்குது, அப்போ நமக்கு என்ன மாதிரி வாழணும், இப்போ அடிப்படைத்தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. பொதுவாக ஒரு நாடு பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டுள்ள பல்வேறு இன மக்களை கொண்டிருக்கும், ஒவ்வொரு பலவிதமான இனக்குழுக்கள் இருக்குது, பலவிதமான மக்கள் இருக்காங்க, அவங்களோட நம்பிக்கைகள்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனவே அரசியலமைப்பானது அவ்வாறான குடிமக்களின் நம்பிக்கைகளை நிறைவு செய்ய உதவி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும். பலவிதமான மக்களுக்கும் பொதுவான வகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முக்கியமான ஏரியா. 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ், இங்கிலாந்தோட அமைச்சரவை தூதுக்குழு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாங்க, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. நிர்ணய சபைக்கான தேர்தல் நடந்தது, அந்த தேர்தல் மூலமாக வந்தவங்க இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இப்போ 46 வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்திருக்கும், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லி தலைமையில் வந்திருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்க சொல்லியிருப்பாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணய சபைன்னு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் மூலமாக இது பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது, அது மூலமாக தான் உருவாக்குனது. இந்த சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தின் ஆட்சியின் கீழ் இருந்த 292 மாகாணத்திலிருந்து பிரதிநிதிகள் எடுத்திருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு கட்டுப்படாமல் இருந்த 93 சுதேச அரசுகள்,
இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டண்டாக இருந்திருப்பாங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் மூலமாக கிடையாது, இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட சார்பாக வருவாங்க, அவங்களாம் நியமன உறுப்பினர்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. மாகாண பிரதிநிதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 292 பேர், சுதேசி அரசுகளோட நியமன உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா 93 பேர். 292ங்கிறது மாகாண பிரதிநிதிகள், அடுத்து 93ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுதேசி அரசுகளோட நியமன உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர், அடுத்து மாகாண முதன்மை ஆணையர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை ஆணையர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 389 உறுப்பினர்களுடன் 1966 நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. இது வரைக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு மொத மொத கூடுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. இச்சபையோட தலைவராக அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த உறுப்பினராக இருந்த சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம், இடைக்கால தலைவர், தற்காலிக தலைவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே, அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்காக தான் வந்தாங்க. அந்த கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தலைவராகவும், அவர் என்னைக்கு பதவிக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் தலைவராக வந்தது 1946 டிசம்பர் 11. அப்போ அவர் தலைவராக இருக்கார் அப்படின்னா ஹச்சிசி முகர்ஜி மற்றும் வீட்டி கிருஷ்ணமாச்சாமி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அப்போ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இப்போ நிர்ணய சபை தலைவராக இருக்கிறவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குடியரசுத் தலைவராகவும் வருவார். அப்போ இவரை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகள் இருக்குது, 166 நடைபெற்றது. ஒரு அமர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முடிச்சிடலாம், ஒரு 3 முடிக்கலாம். இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 10 நடந்துட்டு அதுக்கப்புறம் லீவ் விடலாம். அப்போ மொத்தமாக எத்தனை ஒர்க்கிங் டே இருந்ததுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166 ஒர்க்கிங் டே. அப்போ எத்தனை ஸ்பெல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமர்வு அந்த அமர்வு இப்போ 4 நடந்துட்டு அடுத்த ஒரு 4 கேப் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள் நடந்திருக்கு, 166 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1946 டிசம்பர் 9 சச்சிதானந்த சின்ஹா தலைமையில் இடைக்கால தலைவராக வச்சு முதல் நாள் கூட்டம் நடைபெற்றது. அடுத்து ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 11 தலைவராக வந்திருப்பார். அடுத்து டிசம்பர் 13 முக்கியமானது. அந்த டிசம்பர் 13 என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பார். அதுதான் நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீஆம்பிளா அரசியலமைப்பின் முன்னுரையாக நமக்கு வந்திருக்கும். இப்போ அரசியலமைப்பை எழுதியவருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், முன்னுரை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அப்போ அந்த முன்னுரைக்கு எதுங்க சாரம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 13 நடைபெற்ற இந்த குறிக்கோள் தீர்மானம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தங்கள்லாம் செஞ்சு சில ஏற்கப்பட்டன, கொஞ்சம் தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்கள் மூலம், நிறைய குழுக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா துணைக்குழுக்கள்லாம் இருந்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இது வரைக்கும் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, அந்த துணைக்குழுக்களாக நிறைய குழுக்கள் இருந்ததுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த குழுக்களில் முக்கியமான குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சட்ட வரைவு குழுவோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டார். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது,
எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு அவர் தான் உருவாக்கினால இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அவர் சொல்றாங்க. இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் யார் யார்கிட்ட சஜஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. அப்போ மாகாணத்தில் இருந்த சட்டமன்றம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள், அதே மாதிரி பொதுமக்கள் இவங்கள்ட்டெல்லாம் விவாதிக்கப்பட்டு இறுதியாக முகவுரை, இந்த முகவுரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13 இது முகவுரை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22 பாகங்கள் அன்னைக்கு இருந்துச்சு. அடுத்து 395 சட்டப்பிரிவுகளோடு இருந்தது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அடுத்து 8 அட்டவணை கொண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்னைக்கு அங்கே உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 நாள். அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்திய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 1950 ஜனவரி 26. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள்னு பார்க்க போகிறோம். இந்திய அரசியல உலகில் உள்ள எழுதப்பட்ட அரசியலமைப்புகளை விட, எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விட மிக நீளமானது, லென்த்தியான அரசியலமைப்பு இந்தியாவின் அரசியலமைப்பு. அப்போ லென்த்தியாக நீளமாக இருக்குது அப்படின்னா அதில் எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தால் என்ன, அந்த மாதிரி நடந்தால் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த பற்றியும் நுட்பமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் விளக்கமாக சொல்லினால தான் நம்மளுக்கு நீளமாக இருக்குது. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 60 நாடுகள்லேருந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு, 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இங்கேருந்து நம்ம அலசி ஒவ்வொரு நாட்டிலேருந்து அரசியலமைப்பிலிருந்தும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரானதை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நெகிழும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் இல்லை, நெகிழா அளவில் ரொம்ப ரிஜிட்டாகவும் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறப்பு இயல்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தியது, அதாவது கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெண்டும் இணைந்து செயல்படுறது. இப்போ நம்ம நாடாளுமன்றமே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தலும் நடக்குது. அப்போ மாநில அரசோட ஒப்புதல், இப்போ மாநில அரசோட கருத்துக்களையும் கேட்கறதுக்காக தான் மாநிலங்களவை அங்கே இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரோம். அடுத்து மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறை தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சென்ட்ரலில் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டமன்றம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரோம். இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பற்ற நாடு, எந்த சமயத்தையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ இதை ஏங்க மெனக்கெட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி நாள் நம்ம ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்குகிறோம். நம்ம ஆகஸ்ட் 14 நம்மள்கிட்டருந்து பிரிஞ்சு போன பாகிஸ்தானை வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவிக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னவா அறிவிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமய சார்பற்ற நாடு, எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்து இல்லை. சுதந்திரமான நீதித்துறை, நீதித்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமானது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்தியதோடு இப்போ ஓட்டு போடுறதுக்கு என்னங்க எலிஜிபிள், எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டி இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கணும், ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருக்கா. அப்போ இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, வயது இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை, அப்போ 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் யாருக்குனாலும் ஓட்டு போட தகுதி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 21 வயசாக இருந்தது, அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா 18 வயசாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றினாங்க. இதெல்லாம் ராஜீவ்காந்தி பீரியடில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாடப்புத்தகத்தில் இருக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்த்துருவோம்.
இதில் சொல்லாத விஷயங்கள் அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இந்த புக்கில் இருக்கிறது வயசு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன தகவல், ஏன்னா இப்போ இதுலேயே நம்ம இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம்னு சொன்னோம் அப்படின்னா அடுத்தடுத்த பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அதனால் இதில் என்ன அளவில் இருக்கோ பார்த்துட்டு மீதி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அமெரிக்கா மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒற்றை குடியுரிமை. கன்னியாகுமரிக்கு போகிறதா இருந்தாலும் காஷ்மீருக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடியுரிமை தான். இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரே இது தான். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை. இப்போ சிறுபான்மையினர் மைனாரிட்டி, இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் தவிர மீது எல்லாருமே சிறுபான்மையினர், அது வந்து பார்த்தீங்கன்னா மத ரீதியான சிறுபான்மையினர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர், எஸ்சி எஸ்டி இவங்க வருவாங்க. இப்போ பட்டியல் இனத்தவர் எஸ்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் மூலம் சலுகைகள் வழங்க வகை செய்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சலுகைகள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சலுகைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை அப்படிங்கிறது ப்ரீ ஆம்பிள்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பில் என்ன உள்ளுக்குள்ளார என்ன இருக்குது அதை பற்றி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு இதை சொல்கிறேன். இப்போ ஒரு புக்குன்னு இருக்குது அப்படின்னா புத்தகத்தில் முன்னாடி ஒரு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, இந்த புக்கை நீங்கள் படிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அறிமுகம். இது ஒன்று இந்த ப்ரீஆம்பிளை நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கனாலே மொத்த அரசியலுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா சாராம்சமுமே அங்கே இருக்கும். இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு ஒரு அடைமொழியோடு சொல்கிறாங்க. திறவுகோல் அப்படிங்கிற சாவி, அப்போ இது மூலமாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை பார்க்கலாம். அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமாக வர்ணிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லியிருக்காங்க. 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. அப்போ ஏற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 1947 ஜனவரி 2. அப்போ அவர் கொண்டு வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சொன்னேன், 1946 டிசம்பர் 13. நேரு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 13 அந்த தீர்மானத்தை, அதை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2 ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிக்கோள் தீர்மானம், நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இது பண்ணது தான். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. முகவுரையானது 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. இந்திரா காந்தியோட பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 1976 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. இதையே மினி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அரசியலமைப்போட பெரும்பாலான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இதில் திருத்தம் பண்ணாங்க. அதனால் இது ஒரு மினி கான்ஸ்டியூஷன், சிறிய அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் இது பண்ணாங்கன்னா அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு புதிய சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் இந்த சொற்றொடர் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரையில் இப்படின்னு தான் நம்ம தொடங்குது. இது அரசியலமைப்பு தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்து பெறப்பட்டதை தெளிவுபடுத்துகிறது. அரசியலமைப்பு தன்னோட அதிகாரம் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடமிருந்து பெறப்பட்டது. இதிலிருந்து இந்திய மக்களே அரசியலமைப்பின் ஆதாரம், மக்கள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு இது பண்ணுறாங்க நாம் கூற முடியும். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நம்ம அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம். எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல், இந்திய மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக சிந்தித்தல், உணர்வுகளை வெளிப்படுத்துதல், நம்பிக்கை, சமய வழிபாடு ஆகியவற்றில் சுதந்திரமாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு உத்தரவாதம் அளிக்கிறது. தகுதி வேலை
தகுதி வாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சமத்துவத்தை அளிக்கிறது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தகுதி இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த தகுதியை வளர்க்குறதுக்கு வழி பார்க்கணும், எல்லாருக்குமே அதுக்கான ஈக்குவல் வாய்ப்புகள் கொடுக்கணும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்க ஊக்கமளிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இப்போ அவங்களோட வாழ்க்கை முறைகள் ரீதியாகவும் நம்ம வேறுபட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ளார ஒரு சகோதரத்துவத்தை வளர்க்குறதுக்காக இது இருக்குது. 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளன. இதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாங்க. இதை தான் போன பக்கத்தில் நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுங்க.